கொண்டிருக்கின்றன. இன்று நீங்கள் வந்திருப்பது 115வது மந்த்லி டாக். 2009 வருஷத்திலிருந்து தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதாந்திர பேச்சுக்களில் நிறைய இந்திரா பார்த்தசாரதி, ஜெயமோகன், ஜோடி க்ரூஸ், இப்படி பல பிரபலங்கள், சாமி சார், பல பிரபலங்கள் பேசியிருக்கிறார்கள். இங்கேயே சார் வந்திருக்கார். அதேபோல் இங்கே பேசினவங்களும் பிரபலங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கும் ஒரு அழகான குழு இது. இதை தர சைட் செமினார் என்று வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் நம் கோயில்கள் அதன் கட்டுமானக்கலை, சிற்பக்கலை இவற்றை படிப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பயணம், மாநிலத்துக்கு பயணம் போகிறோம். அதற்காக இது வந்து ஜனவரி மாதம் குடியரசு தினத்தை ஒட்டி வழக்கமாக இருக்கும். இதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் இப்பயே ஆரம்பிச்சுடுவோம். செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூடி ஒவ்வொருவரும் அங்கே இருக்கிற கோவில் இலக்கியம், அதற்கான சிற்பக்கலை, அதை பற்றிய புத்தகங்களை படித்து தயார் செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இது ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டடியாக இருக்கும் இந்த சைட் செமினார் அப்படிங்கிறது. இதில் பங்கு பெற விரும்புபவர்கள் உங்களுடைய இமெயில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். இது ஒரு சாதாரண ட்ரிப்பு, டூர் மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட் எஜுகேஷனல் டூராக இருக்கும் அது. இது தவிர பேச்சு கச்சேரின்னு ஒரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு வருடமும் இந்த சங்கீத கச்சேரி நடக்கும் இல்லையா டிசம்பரில், அந்த சமயத்தில் பேச்சு கச்சேரின்னு சொல்லிட்டு ஹெரிட்டேஜ் சம்மந்தமான விஷயங்களை ஒரு இரண்டு நாள் கண்டினியூஸ் ஃபுல் டே செமினாராக இல்லைன்னா 5 நாட்கள் அதை போல் பண்ணியிருக்கோம். போன வருடம், முந்தின வருடம் தொடர்ந்து 2 ஃபுல் டே செமினாராக நடத்தினோம். சைட் செமினாருக்கு ஒன்று சொல்ல விட்டு போச்சு. ஒவ்வொரு நாங்கள் மாமல்லபுரத்தில் ஆரம்பித்து திருநெல்வேலி, புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், ஒரிசா, பட்டடக்கல், பாதாமி, காஞ்சிபுரம், இந்த மாதிரி பல இடங்களுக்கு போயிருக்கோம். அதே போல் இந்த பேச்சு கச்சேரிக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு அதற்கான ஆராய்ச்சியாளர்கள், படிப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பேச வைப்போம். அந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் சங்கம் டேஸ், இந்தியன் பெயிண்டிங்ஸ் எ டூர் ஆஃப் 10,000 இயர்ஸ், ஸ்ரீரங்கம் எ டெம்பிள் அஸ் எ சிட்டி, டாக்டர் நாகசுவாமி எ பாலிமேட்ஸ் லைஃப், பல்லவ மல்லை, காஞ்சி மகாமணி, இப்படி இத்தனை பேச்சு கச்சேரிகள் இதுவரை நடந்திருக்கின்றன. வரும் வருடம் சோழர் கலையை பற்றி பேச்சு கச்சேரி நடக்க இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வரலாம். டிசம்பர் மாதம் 15-16 தேதிகளில் இது தமிழ் இணைய கழகத்தில் நடக்கும். இந்த மெயில் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வி வில் இன்ஃபார்ம் யூ அபவுட் த டாக். இட் வில் பி எ ஃபுல் டே, 2 ஃபுல் டே செமினார். இதை தவிர மாதாந்திரத்தில் என்ன பண்ணுவோம், மாமல்லபுரம் ஸ்டடி டூர்னு ஒன்று நடத்துகிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாமல்லபுரமும் எல்லோரும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆர்டினரி பிக்னிக் டூவராக இருக்காது இது. திஸ் இஸ் ஆல்சோ அன் எஜுகேஷனல் டூர். யாருக்கு மாமல்லபுரத்தின் சிற்பக்கலையை பற்றி கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் உங்களுடைய மெயில் ஐடியோ, ஃபோன் நம்பரையோ கொடுத்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உங்களே அழைத்து செல்வோம். இது ஒரு சின்ன காஸ்ட்டு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி, ஒரு சிறு கட்டணம் மட்டும் இருக்கும். இந்த மாமல்லபுரம் ஸ்டடி டூரில் இதுவரை 8 ட்ரிப்பு கூட்டின்னு போயிருக்கோம். ஒவ்வொரு ஒரு 20 பேர் கொண்ட குழுவாக அதை அழைச்சிட்டு போவோம். இது எப்பயும் சாதாரண போகிற இது மாதிரி இல்லாமல் அதற்கு முதல் நாள் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். மாமல்லபுரம்ன்றது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அதை பற்றி சென்னையில் இருக்கிற நம்மளாவது நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இந்த எம்எஸ்டி டூர் நடத்திட்டு வரோம். முதல் நாள் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். அங்கே போயும் மார்னிங் 5-6 o'clock ஆரம்பித்து நடுவில் ஒரு ப்ரெசன்டேஷன், அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு செஷன், வாக் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். 2 நாளே அதுக்கு ஒரு கம்மியான நேரம்தான் இருந்தாலும் அதில் முடிந்தவரை நாங்கள் அதில் கவர் பண்ணுவோம். அப்புறம் சமீபத்தில் இன்னொரு ஒரு ஹவு டு சீ எ டெம்பிள் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு 1000 ரூபாய் கட்டணம். இதுலேயும் யாராவது கோயில்களில் பல அம்சங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத அம்சங்கள் இருக்கிறது. இதை பற்றின ஒரு தெளிவு, புரிதல் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹவுஸ் ஆட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம்.
இதில் பங்கு கொள்கிற விருப்பம் இருக்கிறவங்களும் உங்களுடைய நம்பரையோ மெயிலையோ கொடுத்துட்டு போகலாம். கோயில் உள்ளே போகும்பொழுதே பலவிதமான சிற்பங்களும் சின்ன சின்ன விஷயங்கள், அது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த ப்ரோக்ராமும் நடத்திட்டு வரோம். இந்த மாதிரி பல நிகழ்வுகளை தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் நடத்திட்டுருக்கு. அதில் ஒன்று தான் இன்றைக்கி இவர் பேச வந்திருக்கார். அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக சிங்காநெஞ்சன் அவர்களை அழைக்கிறேன். ஆண்டோர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என் முதல் வணக்கம். ரமேஷ் சந்திரா சாருடைய முகம் பலருக்கும் அறிஞ்ச முகம்தான், மிகச்சிலரே அவரை அறியாதவர்கள். அந்த அறியாதவர்களுக்காகவே இந்த அறிமுகம். ரமேஷ் சந்திரா போன்ற ஒரு இனியவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது ஒரு இனிய நிகழ்வு. அறிமுகப்படுத்துகிறது ஒரு கலை தான், இட்ஸ் அன் ஆர்ட். இன்ட்ரடக்ஷன் இட்ஸ் அன் ஆர்ட். அது கற்றுக்கணும்னா கம்பராமாயணத்தை போனீங்கன்னாக்கா விஸ்வாமித்திரன் அறிமுகப்படுத்துவார் ராமர ஜனகருக்கு. எதை எதை சொல்லணும், எதை எதை சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியவற்றில் எதை தூக்கி சொல்லணும், எதை குறைச்ச சொல்லணும், அதுபோல் ஒரு ஒரு கிராமரே ஹவு டு இன்ட்ரடியூஸ் எ பர்சன் டு அனதர் பர்சன், டிபெண்டிங் ஆன் த பர்சன் டு ஹூம் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் அண்ட் பர்சன் ஹூம் யூ ஆர் இன்ட்ரடியூசிங். அதுபோல் ஆனால் இப்போ நம்ம பேச வந்தது ராமாயணம் இல்லை, ரமேஷ் ஆயினும். அண்ட் கொஞ்சம் நேரத்தில் படம் பார்க்க போகிறீங்க. புரூஸ் வுட் எனக்கு 40 வருஷமாக தெரியும், அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் ரமேஷ் தான் 4 வருஷமாக தெரியும். என் சந்திப்பு ஒரு சுவையான சந்திப்பு தான், பின்னாடி சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டாக்குமெண்ட்ரி, ஆவண படம், தமிழில் சொல்லப்போனால் ஆவண திரைப்படம். என்ன வித்தியாசங்கிறது, மேடம் சொன்ன மாதிரி ஒன்லி நாட் ஃபார் என்டர்டெய்னிங், இட்ஸ் கோயிங் டு எஜுகேட் யூ அண்ட் இன்ஃபார்ம் யூ மெனி மெட்டீரியல் ரிகார்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர் காலேஜ். சர்ப்ரைசிங்லி ஒரு உண்மை சொல்ல போகிறவங்களுக்கு, ரமேஷ் சார் வந்து இஸ் நேதர் இன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆர் ஜியாலஜிஸ்ட். ஆனால் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு ஜியாலஜி செய்ய வேண்டிய வேலையை, செய்ய தவறிய வேலையை தானாக முன் வந்து செஞ்சு, த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃப்ரீ ஹிஸ்ட்ரிங்கிறது இவர் நம்ம ராபர்ட் ப்ரூஸ் சார். தனி ஒரு மனிதனாக எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜியாலஜி ஸ்டடி ஆஃப் இந்தியா நான் பெருமையாக பேத்திப்போம், இந்த செகண்ட் ஓல்டஸ்ட் இந்த வேர்ல்ட் பிக்கஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் லெவலில் சொல்லிட்டு இருப்போம், தவறி விட்டோம். ஏஎஸ்ஐ யாரும் குறை சொல்ல நினச்சி கூட யாரும் இருப்பீங்க, ஏஎஸ்ஐக்காரங்க தப்பாக சொல்லலைங்க, நம்ம சொல்லாட்டி யார் செய்கிறது இதெல்லாம், டிபார்ட்மெண்ட் செய்யலைனாக்கா அவர் ஏன் செய்யணும், ஒரு ஆர்வம், நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு நாள் மின்தமிழ் குழுமத்தில் ஒரு லெட்டர் போட்டிருந்தார், ஒரு டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லியிருந்தாங்க இன்ஃபர்மேஷனுக்காக. குடியம் கேவ்ஸ் பற்றி நான் போயிருந்தேன், நான் போன போது அவர் இல்லை, அரசாங்க அதிகாரிகள் இப்படி தான் நடந்து கொள்கிறார்கள் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தாக்கியிருந்தார். அப்போ நான் பதவியில் இருந்தேன், படிச்சோன்னா கோவம் வந்துருச்சு, தாக்குன்னு தாக்கி பதில் போட்டேன். இனிமேட்டு அவன் பக்கம் திரும்பி பக்கம் வேடா நினச்சாக்கா அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். சார் நான் எல்லாரையும் சொல்லலைங்க, ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னேன், என்ன என்ன வேணும் உங்களுக்கு, என்ன இல்லை குடியம் பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இட் வாஸ் சம்டைம் இன் 14 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன குடியத்தில் நான் ஒர்க் பண்ணது கிடையாது, நான் ஒர்க் பண்ணி பெரும்பாலும் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் பேசிக்கலி மேப்பிங் ஏரியா, நாந்திரா பாடலில் இருக்குது குடியம் கேஸ், அருமையான இடம். அங்கும்போது என்னுடைய சீனியர் ஒருத்தர் குமரகுரு சார் இருப்பார், அங்கே சார் அனுப்பி வச்சேன், எல்லாம் சேர்ந்து அருமையான படம் ஒன்று 2015 வெளியாச்சு, அதுதான் அவருடைய முதல் டாக்குமெண்ட்ரி படம் நினைக்கிறேன். அவருக்கு ப்ரொடியூசரும் அவர் தான், டிஆர் படம் இல்லைங்களா, கதை வசனம் திரைக்கதை பாடல்கள் தான் வரிசையாக, அது மாதிரி இவர் தான் போட்டிருப்பார். அதுக்கு வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் இடம் பெற்றது ஃப்ரான்ஸில், இட் வாஸ் செலக்டட் ஃபார் தி டாக்குமெண்ட்ரி மூவிஸ் இன் கேன்ஸ் ஃபெஸ்டிவல் இன் ஃப்ரான்ஸ். அதே படத்துக்காக, அந்த டாக்குமெண்ட்ரிக்காக இவருக்கு ரீச் அவார்டு கொடுத்தாங்க இந்த வருஷம்தான். ப்ளீஸ், அதை தொடர்ந்து அவர் எடுத்த படம் தான் புரூஸ்வுட் சாரை பற்றி இருந்தது. என்கிட்ட பேசினாங்க, என்னை பார்த்தாலும் புரூஸ்வுட் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி, எங்கே பார்த்தாலும் புதுசு, அப்கோர்ஸ் பயணியர் ஒரு விஷயம் இருக்குது, எங்கே போனாலும் கண்டுபிடிப்பு தான், எங்கே காலை வச்சாரோ அங்கே நியூ இன்வென்ஷன், நியூ டிஸ்கவரி. இன்றைக்கி எல்லா டெபாசிட்டும், அது பீச் டெபாசிட்டாக இருக்கட்டும், அயன் ஒரு டெபாசிட்டாக இருக்கட்டும், மெகனசி டெபாசிட்டாக இருக்கட்டும், எனி டெபாசிட்டு தமிழ்நாடுக்கு அடிக்கோள் எவர் எவர் தான் பயணியர், அது ஒன்று இருக்குது. அண்ட் ஐ திங்க் இஸ் சின்சியர் டோட்டல் டிவோஷன் டு த ஒர்க். எதை பார்த்தாலும் இன்றைக்கி ஆளை பார்த்தாலும் எத்தனை பேர் வந்துன்னா என்ன குறித்து வச்சுப்பாங்க, வெள்ளக்காரன் எத்தனை பேர், ஆம்பளை பண்ண திதி பொம்பளை போய் உட்காந்து என்ன ஏஜ் குரூப் எல்லாம் இருக்கும், நம்ம என்ன ஒரு 100 ரூபாய் தாக்கப்பா அவ்வளோதான், அவன் எல்லாம் டீட்டெயில் பார்த்தா எனக்கு வைக்கப்படுவான். நான் நாங்கள் என்ன பார்ப்போம், சரி இது எந்த பில்டிங் கிளியர் இருக்குது, ஒரு 2 மீட்டர் இருக்குது, அவன் சாங்ஷன் ஒன்று இருக்கப்படும், அவன் என்ன எழுதுவான், அப்போல்லாம் யார்டு இல்லைங்களா, 1 யார்டு ப்ளஸ்
33.5 inches போடுவான். நம்ம ரெண்டு ஆர்டர் போட்டு போவோம். அந்த அது அக்யூரசி அப்ரோச். அவரை படத்தை எடுக்க போகிற சொன்ன உடனே குஷி ஆகிட்டேன் நான். எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்கோம் எங்கள் டிபார்ட்மெண்ட், அதில் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்துட்டு லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணிங்க இல்லைங்களா, தட் இஸ் செகண்ட் டாக்குமெண்ட்ரி மூவி. அவர் செகண்ட் பார்ட் எடுக்க போகிற சொல்லிட்டு இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு செகண்ட் பார்த்து பார்க்க போகிறேன். யந்த்ரா டூ, யந்திரன் டூங்கிற மாதிரி இது யந்த்ரா டூன்னு பார்க்க போகிறேன். ஏற்கனவே குடியம் கேஸ் பார்த்துருக்கேன். அந்த காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் படத்தை பார்த்தோம் வந்து எங்கள் வீட்டு படம் 7 தடவை பார்த்தோன்னுவான், நம் நாடு 4 தடவை பார்த்தோன்னுவான், ஒரு வீக்கில் 9 தடவை பார்த்தோன்னுவான். இது எத்தனை தடவை பார்த்தா எனக்கு சலிக்காது. அப்படி ஒரு ஒரு இன்வால்மெண்ட் அவரை பண்ணியிருப்பாங்க அவங்க. அதை பார்த்து நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதிரி அதுக்கு அடுத்த படம் தரங்கம்பாடி கோட்டையை எடுத்தாருங்க. இட் வாஸ் ஃபைனான்ஸ்ட் பை தி தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், டைரக்ட் பண்ணாங்க அவங்க. எஸ்ஆர்எஸ் ரீசன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் சாரோடது. சார் வந்துட்டு 1999 ஹி காட் தி மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் டிகிரி ஃபார் ட்ராயிங் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் தி ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த கண்ட்ரி. அதில் வந்துட்டு இவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹி ஒர்க் ஃபார் சம் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. 1998 ஹரிச்சந்திரன் கண்ணாத்தால் ஃபீச்சர் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆர்ட் டைரக்டர். தென் ஹி ஒர்க் ஆர்ட் டைரக்டர் இன் தி ரீயூனியன் ஐலாண்டு தீபாவளி பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ மெனி திங், ஸோ மெனி ஃபதர்ஸ் இன் திஸ் கேப். பட் எனவே ஏற்கனவே நீங்கள் எப்படா போய் உட்கார அனுப்பிச்சுட்டு இருப்பீங்க படம் பார்க்குறதுக்காக. ஆனால் அவர் சந்தித்த ஒரு சுவையான அனுபவம் வந்து பேசினார். இப்போ எங்கள் முதல்ல தான் எங்கள் நட்பு ஆரம்பித்தது. எப்படி சார் பண்ணுறீங்கன்னு நிறைய சிரமங்கள். இந்த படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த சுட்டா தெரிய நண்டுக்கு பட்டா தெரிய படம் எடுக்கிறவங்களுக்கு பழமொழி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நண்டு பிடிச்சி வந்தால் ஜாலியாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும் வெளியே வந்து தாத்தா விட்டுன்னு தண்ணியில் போடுவாங்க கிச்சனில். ஆ தண்ணி போட்டு நினச்சிக்கோம், சுட சுட தான் தெரியும் நமக்கு பியர் பியும் குக்குடுன்னு சொல்லிட்டு. சுட்டா தெரிய நண்டுக்கு பட்டா தெரியும் படம் எடுக்கிறவங்களுக்கு. படம் எடுக்கிறதுனா அவர் சொல்லுவார் பாம்பு தான் படம் எடுக்கணுவார். ஏழை ஆயிடுச்சு பாம்பு படம் எடுத்துகிட்டு. அது பாம்பே ஏழாய்ச்சினாக்கா சாரா என்ன வருதுங்க, அது தனி மனிதர் எடுத்துறேங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, இங்கே இருக்க பெரியவங்க இருக்க நிறைய பேர் இருப்பீங்க, இந்த படங்களை கமர்ஷியல் ஆக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஹி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி, எஃபர்ட்ஸ் விட்டுருங்க, வி கான் டு வேல்யூ இட். அது அந்த மணி ஹி ஸ்பெண்ட் அண்ட் ஆல் தி திங் ஈ ஷுட் கம் பேக் அண்ட் ஈ ஷுட் பி என்கரேஜ் அண்ட் ஃபண்டட் டு கெட் மோர் சச் மூவிஸ். நிறைய இருக்குது, ஜியாலஜியாக இருக்கட்டும் ஆர்கியாலஜியாக இருக்கட்டும், தமிழாக பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை உங்களுக்கு எல்லாமே இருக்குது. தே ஷுட் பி டாக்குமெண்டட் அண்ட் பிராட் டு எ பப்ளிக் பர்சன் லைக் அஸ். இந்த சின்ன இன்ட்ரொடக்ஷனோட சாரை வர சொல்லி சொல்கிறேன். நன்றிங்க, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ரொம்ப மேடை பேச்சுலாம் பழக்கம் இல்லை, அதனால தான் ஃபில்மை எடுத்துறது. நான் வந்து சென்னை ஓவியக் கல்லூரியில் முடிச்சுட்டு முதுகலை முடிச்சுட்டு ரெகுலராக என்னோடய ஆர்ட் எக்ஸிபிஷன் இது தான் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் கல்லூரியில் வந்து வருஷம் வருஷம் இந்தியா டு காஷ்மீர், சாரி கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஸ்டடி டூர் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா இடத்தையும் நின்று ஸ்கெட்ச் பண்ணி அது பார்ட் ஆஃப் ஸ்டடி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை நான் வந்து 2012 நான் குடியம் கேஸ் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு விசிட் பண்ணேன். ஸோ அந்த விஷயம் வந்து எந்த இடத்துலையும் ஆவணப்படுத்தலை, ஒரு விக்கிபீடியா பேஜ் கூட இல்லை. அப்போ தான் நான் வந்து ஆவணப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு அதுக்கு முன்னால் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கேமராமேன், எடிட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்களோட காண்டாக்ட்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு ஆவணப்படம் ஆவணப்பட இயக்குனராக மாறின காரணமே அந்த குடியம் கேஸ் தான். நான் அந்த பார்த்த ஒரு போஸ்டர்
குடியம் கேஸ் வேட்டு குடியம் கேஸ் வேர் பேலியோலித்திக் பீப்புள் லிவ்ட் 100,000 இயர்ஸ் ஏகோ. இந்த சைன்போர்டு தான் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க ரீசனாக இருந்த பாயிண்ட். நான் சர்வைகளுக்காக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும். இருந்தாலும் என்னோடய வீக்கெண்ட்ஸ் என்னோடய சர்ப்ளஸ் மணியை வச்சு தான் இந்த டாக்குமெண்ட்ரி எஃபோர்ட்ஸ் ரெண்டு பண்ணியிருக்கேன். குடியம் கேவ்ஸ் ஆல்ரெடி ஸ்க்ரீன் பண்ணிட்டேன், அதுதான் குடிய கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஷார்ட் ஃபிலிம் கார்னரில் செலக்டாக இருந்தது. அங்கே நானும் கேமராமேனும் போயிட்டு வந்தோம். அந்த ஒரு மைல்ஸ்டோனுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அடுத்த இன்ஸ்பயர் ஆனதுக்கு ரீசன் வந்து அந்த குடியம் கேஸ் முத முத யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது முதல்ல வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இருந்து இப்போ அது ஃபர்தராக எத்தனை பேர் அதை டைம்லைன் படி அதை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதோட அந்த ஆவணப்பட முடியும். யார் கண்ட்ரோல்லையும் இல்லை, அது ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கீழே தான் இருக்குது. ஒரு ரெண்டில் அதனோட குடியம் கேஸோட கன்க்ளூஷன் வந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருந்தேன், ஒன்று ஆர்கியாலஜி இன்னொன்று ஜியாலஜி. ஆர்கியாலஜி படி அது ஒரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஏஎஸ்ஐ வந்து 1962-64 வரைக்கும் எக்ஸபிட் பண்ணி அது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கியாலஜி ரிவ்யூவில். அது நம்ம யாருக்குமே தெரியாது. சார் சொன்னபடி நான் எனக்கும் ஆர்கியாலஜி ஜியாலஜி இந்த டேர்ம்ஸ் எதுவும் தெரியாது. அந்த 64 பண்ண பதிவு அந்த கிடைச்ச அந்த கற்கருவிகளோட ஏஜ் வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க, போஸ்ட் அஷூலியன் டு மிடில் பாலியோலித்திக். இப்படி எழுதி வச்சா நமக்கு எப்படி பப்ளிக் தெரியும்? ஸோ இந்த இன்டர்வியூ அதுக்காக தான் அதை எடுத்தேன். அதை இன்டர்வியூவில் சொன்ன ஆர்கியாலஜிஸ்ட்டும் அதே தான் ரிப்பீட் பண்ணாங்க. நான் கேட்டேன் இது பப்ளிக்காக எடுக்கிறேன், எனக்கு நம்பர்ஸில் சொல்லுங்கள் அப்படின்றப்போ 200,000 இயர்ஸ் எகோ அப்படின்னாங்க. ஸோ 2,00,000 வருஷத்துக்கு முன்னால் மனிதர்கள் கற்கால மனிதர்கள் நம்ம இடத்துல வாழ்ந்திருக்காங்க, அந்த இடம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆவணப்படம். ஸோ அதை முத முத யார் ஐடென்டிஃபை பண்ணது, ஸோ அவரோட லைஃப் அவர் எப்படிலாம் நம்ம நாட்டுக்கு அவரோட பெய்ட் ஜாப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கு அவர் சர்வே பண்ணுறது ஜியாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தவர் எப்படி வந்து நம்ம ஆர்கியாலஜி ஆர்டிஃபேக்ட்ஸை முத முத பல்லாவரத்தில் எடுத்ததுலேருந்து தன் வாழ்நாள் முழுக்க பதிவு பண்ணார். ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து அவரோட உயில். அவர் லைஃப் ஃபுல்லாக இங்கே 24 வயசில் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்துட்டு லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவர் இங்கேயே இருந்து அவரோட கல்லறை ஏற்காட்டில் இருக்குது, ஹோலி ட்ரினிட்டி சர்ச். ஸோ அதில் ஒரு உயில் எழுதி வச்சுருந்தார் அவர் இறக்கிறதுக்கு முன்னால். அதில் வந்து எல்லாமே எழுதியிருந்தார், அவங்க யூஷுவல் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப டீட்டெயிலிங். சார் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காருங்க ஈவன் பெயிண்டிங் பிரிண்ட் சைனா கிளாஸ் லிக்கர்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தவர் ஒரு ப்ராக்கெட் போட்டிருந்தார், இது மட்டும் இல்லை அப்படின்னு. அது என்னென்னா, நான் இங்கே இந்திய நாட்டில் எடுத்த அந்த ஆர்டிஃபேக்ட்ஸும் அதனால் வர்ற வெகுமதி கூட என் ஃபேமிலிக்கு இல்லை அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க இன்ஸ்பைரான விஷயம். இப்போ ஸ்லைட்ஸ் பார்ப்போம். இந்த அவர் எழுதின ரெண்டே ரெண்டு புக்கு தான் இருக்குது சென்னை மியூசியமில். ஒன்று வந்து அவர் கலெக்ட் பண்ண அவர் வாழ்நாள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ண அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், வெறும் இண்டெக்ஸிங் மட்டும், அதுவே ஒரு 200 பக்கம். அது இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவர் எழுதின நோட்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கெங்கே கிடச்சிது என்ன சைஸ் அதுலேருந்து ஃபுல் டீட்டெயில்டான ஒரு புக்கு. அதை ரீப்ரிண்ட் பண்ணுறதுல கூட நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன கஞ்சத்தனம் தெரில. பிளேட்ஸ் அந்த கலர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிளேட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. நான் இப்போ அதனோட ஒரிஜினல் வெர்ஷனை யூஎஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பக்கத்தில். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார், அதாவது கலெக்ட் பண்ண டூல்ஸை ஃபோட்டோகிராஃப் பண்ணியோ அல்லது லித்தோகிராஃப் பண்ணியோ அதை ரீப்ரிண்டில் கூட மிஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அவர் வந்து ஒரு நான் அட்லீஸ்ட் அந்த அகாடமிக்காக ஆர்ட் படித்தேன், அவர் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு அகடமிக் ஆர்டிஸ்ட் குவாலிட்டியோடு அவர் பண்ண அது ஜியாலஜிக்கல் சர்வேக்காக பண்ண ஸ்கெச்சஸ்
முதல் வந்து கோதுமலை சேலம் போகிற வழியில் இருக்குது. அது இரும்புத்தாது உள்ளதா சார் அந்த மலை? இரும்புத்தாது உள்ள மலைக்கு போயிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கள் டீம் ஏறுறதுக்கு ஒரு 3 hours ஆச்சு. அது மேலே போய் இதே வியூவை ஷூட் பண்ணுறதுக்கு அப்போது போய் அவர் அங்கே உட்காந்து வரைகிறதுக்கு அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகிருக்கும். அதுக்கடுத்தது வந்து கஞ்சமலை சேலமில் இருக்குது, அந்த இடமும் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இது கன்னியாகுமரி, இது மட்டும்தான் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, மீதியெல்லாம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்த ஸ்கெச்சஸ். இது வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது. இது சார் சொன்ன மாதிரி இந்த அங்கே உட்காந்து வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அதனோட பிகைண்ட் த ஸ்டோரி, அந்த ஹிஸ்ட்ரி, இங்கே வந்து நம்ம தமிழர்கள் வந்து கடல் வழியாக வாணிபம் பண்ணியிருக்காங்க 2500 வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. பெயிண்டிங்னா பெயிண்டிங் மட்டும் பண்ணுறதில்ல. இது வந்து சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய விஷயத்தில் அவர் ஃபஸ்ட். நம்ம இதில் மோஸ்ட்லி டெக்னிக்கலாக தான் இருக்குது, எனக்குமே அதிகம் புரியாத வார்த்தைகள். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட் அது வந்து எல்லா நீங்கள் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எந்த புக்கு நீங்கள் எடுத்து படித்தாலும் அதில் வந்து மொதல் ஃபைண்டிங் மொதல் பேராகிராஃப் வந்து ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் பல்லாவரம் ஃபைண்டிங் பற்றி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃபோட்டோகிராஃப் அவர் பிறந்த ஊர் செல்டன்ஹாம் யூகேயில் இருக்குது. ரெண்டாவது அந்த அவரோட கல்லறை இருக்கிற ஹோலி ட்ரினிட்டி சர்ச், அந்த கல்லறை, இதெல்லாமே டாக்குமெண்ட்ரியில் வரும். நான் அதில் வராத விஷயத்தை மட்டும் பிகைண்ட் த ஒர்க் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். இது வந்து அவருக்காக நான் டாக்குமெண்ட்ரிங்கிறது ஆத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியம், பாயிண்ட் ஆஃப் வியூஸ் முக்கியம். அதனால் வந்து நான் நிறைய ஆன்லைனில் இருந்தாலும் ஒரிஜினலாக பே பண்ணி அந்தந்த மியூசியம் ஆர் லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். அவர் வாழ்ந்த ஐவி காட்டேஜ் அது மட்டும் அந்த ஃபஸ்ட் ஃபோட்டோகிராஃப் மட்டும் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் நான் வந்து ஃபேஸ்புக் மூலிமா அதில் இடையில் வந்து தங்கி மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படித்தவங்களோட பேஜிலிருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் இது. அது 2-3 கட்டமாக வாட்டர் ஃபால்னு மாதிரி இப்போது வந்து அந்த லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. இப்போ அவர் வாழ்ந்த இடமும் வந்து வேறு ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சோசியல் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நாங்கள் லேட்டஸ்ட்டாக நாங்கள் எடுத்த 2016 எடுத்த ஃபோட்டோகிராஃப், அது அங்கே ஷூட் பண்ணும்போது எடுத்தது. இதுதான் அவர் பல்லாவரம் ஃபைண்டிங்கை பற்றியான நோட்ஸ் அண்ட் அந்த அந்த பர்டிகுலர் டூல். இதுதான் நான் சொன்னேன் அவரோட ஒரிஜினல், அவர் கையில் கைப்பட எழுதின அந்த வில் உயில் அவர் கடைசியாக எழுதுனது, முன்னால் எழுதுனது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் இறக்கிறதுக்கு முன்னால். இதில் தான் நான் சொன்னேன் அந்த பேராகிராஃப் இருக்குது, நான் எக்ஸ்பெக்டிங் மை கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிக்விட்டிஸ் ஆர் த ப்ராசஸ் ப்ரசீட்ஸ் தர் செல்ஃப் விச் ஷெல் ஃபார்ம் த பார்ட் ஆஃப் மை ஜென்ரல் எஸ்டேட் அண்ட் த ஆர்டிகல்ஸ் ஹியர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக்லி பிகித். அவர் ஃபேமிலியோடய எங்கேயே இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்களுக்கு தெரியும் அவரோட கல்லறை ஏற்காட்டில் இருக்குது அப்படின்னு. அப்போ ஷூட்டிங் பண்ணி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது அவரோட ஒய்ஃப் கல்லறை, அவர் ஒரு வயசு டாட்டரோட கல்லறை எல்லாமே அந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சில் தான் இருக்குது. இங்கே குடியம் கேஸ் மாதிரியே ஆந்திராவில்
என்ன பிளேஸ் சார் அது? பெல்லம். பெல்லம் கேவ்ஸ், கர்னூல் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் கேவ், அதையும் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து இப்போ பிரமாதமாக அவங்க ஆந்திரப்பிரதேஷ் டூரிசம் வந்து லைட்டிங்லாம் பண்ணி ஏர் சர்க்குலேஷனுக்கெல்லாம் வழி பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதை டூரிஸ்ட் பார்க்குறதுக்கு. இது நாங்கள் குடியம் கேஸ்க்காக எடுத்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட் அவரோட ஜியாலஜிக்கல் ஸ்டடிக்காகவோ அல்லது ஃபர்தர் அவர் வழியில் பார்த்த அவர் செலக்ட் பண்ண அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது காலங்காலமாக அது அழியாத ஒரு இடமா பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காரோன்னு தோணுது. ஏன்னா இப்போவும் நாங்கள் போயிட்டு இது அவர் லெஃப்டில் கீழே இருக்கிறது அவரோட ஸ்கெச், அந்த இடத்த லொக்கேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு லாங் லைஃப் இருக்கிற ஒரு சப்ஜெக்டாக பார்த்து அவர் ட்ராயிங் பண்ணியிருக்காரோன்னு தோணுது. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த இடத்த ஈஸியாக லொக்கேட் பண்ணி ஷூட் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ வருஷம் கழிச்சியும் என்னால் அதே அவர் வரைஞ்ச அதே ஃப்ரேமில் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாமே சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் அவர் பண்ணியிருந்தார், அந்த ராக்கோ அல்லது அந்த சப்ஜெக்டோ எவ்வளோ ஸ்கேலிங் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்கெட்ச்லேயும் ஒரு ஹியூமன் ஃபிகர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகே இது இவ்வளோ ஒரு ஹியூமன் ஆர் ஒரு அனிமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனிமல்ஸ் ஆர் ஹியூமன் ஃபிகர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் சந்தீப் அப்பு, குமரகுரு சார், ஒரிசா பாலு அண்ட் சத்யமூர்த்தி சார், சிங்கநஞ்சம் சார், இவங்களுக்கெல்லாம். இப்போ நான் நீங்கள் பார்க்க போகிறது ஜஸ்ட் 24 மினிட்ஸ் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டோட ஆர்கியாலஜி அண்ட் ஜியாலஜி ஜியாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஃபர்தராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா அவரோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணணுன்னு எனக்கு என்னோடய பார்ட் 2 பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான சில ஒர்க் சிலதெல்லாம் இன்னும் விடுபட்ட சில விஷயங்கள் இன்னும் என்னென்னலாம் ஷூட் பண்ணும் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சில சாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. சிங்கநஞ்சம் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லா டீட்டெயிலிங் அவங்க அவர் ஷிப்பில் வந்த டாக்குமெண்ட் கூட இருக்குது, அவர் எந்த வருஷம் எங்கே வந்து இறங்கினார். இது வந்து அவர் ஷிப்பில் வந்த ஒரு டாக்குமெண்ட். அது மாதிரி உலகம் ஃபுல்லாக அவர் எங்கெங்கே பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே எடுத்திருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஹைலைட் வந்து எனக்கு கிடச்சிது. 1909 அவர் வந்து நம்ம ஊரில் உள்ள ஐ திங்க் கர்நாடகா இந்தியன் ஏன்ஷியன்ட் கோல்டு மைன் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அது அந்த காலத்து நேஷ்னல் ஜியோக்ராஃபியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் அவர் இன்னும் ஃபர்தராக என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு டைம் லைன் போட்டு இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அங்கே வந்து லேட்டராக இந்த டாக்குமெண்ட்ரி முடித்த ஒருபாடு எனக்கு சில காண்டாக்ட்ஸ் கிடச்சிது. அதில் வந்து அவர் வம்சாவளியில் உள்ள ஒரு ஒரு பேரனுக்கு பேரன் அவரெல்லாம் இப்போ நமக்கு இன்டர்நெட் இருக்கிறதுனால இப்போ நான் அவர் பிறந்த ஊர் அந்த கவுன்சிலுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். அங்கேருந்து எனக்கு ரெண்டு லோக்கல் ஹிஸ்டோரியன்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, ரெண்டு பேருமே அபோவ் 80 அந்த மாதிரி. அவங்க எனக்காக போய் அவரோட படித்த ஸ்கூல் சர்ச் அதெல்லாம் கூட ஃபோட்டோகிராஃப் பண்ணி ஈவன் வாய்ஸ் ஓவர் கூட பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய அடுத்த டாக்குமெண்ட்ரியில் வரும். இது வந்து ஒரு பேரனுக்கு பேரன் ஜொனாதன் ஃபுட் என்ன மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எனக்காக கொடுத்த ஒரு சின்ன வீடியோ என்ட்ரியோடு இந்த ப்ரெசன்டேஷன் முடிக்கிறேன். My name is Jonathan Foot. I am the great-grandson of Robert Bruce Foot of the Geological Survey of India, and I feel very honored by the interest of Indian people in his life and work. I have been aware of Shantipapu's research for many years, and it is an additional honor to be able to see my great-grandfather's life through the medium of Ramesh Yantra's work. Both Shantipapu's writings and Ramesh Yantra's film have been most informative and interesting to me.
One of my treasured possessions is this memento of my great-grandfather's service in the Geological Survey of India. It shows a geological hammer supported by four chisels. The inscription reads, "This effigy of the most ancient and the most recent implements of the geologist is presented by the Geological Survey of India to R. Bruce Foote, Esquire, FGS, the most senior and distinguished authority on both aspects of Indian geology, on the completion of 50 years' work in India, September the 27th, 1908. Thank you. Ama, ipo screen la. சாரி, எனக்கு யந்த்ராங்கிற பேர் வந்து ஒரு ஆர்ட். நான் ஆர்டிஸ்ட்னால நான் ஃபஸ்ட் டைம் ஆர்ட் டைரக்டராக படம் கிடச்சப்போ ஒருத்தர் எனக்கு பேர் வச்சார். ரமேஷ்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது, யந்த்ரானா ஆர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செல்டன்ஹாம் ஓகே. இட்ஸ் ஓகே. நோ 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 ப்ராப்ளம். அதாவது இந்த சம்பந்தமான கேள்வியா அதான் கேக்குறேன். யந்த்ரா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேள்விகள் இருக்கு, கொஞ்சம் பாருங்க. இல்ல இல்ல, அவர் இன்னும் க்வெஸ்சன் படிக்கல, சாரி. ஃபாசில் பற்றி எனக்கு சார் தான் சொல்லணும், ஏன்னா வந்து நான் இதை வந்து ரெண்டு இதில் தான் நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபாசில்ஸ் பற்றி அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காரு. நடக்குது. ஆக்சுவலி என்னோட குடியம் கேஸ் டாக்குமெண்ட்ரியில் சாந்தி பப்புன்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இண்டிபெண்டன்ட் ஆர்கியாலஜிஸ்ட், சென்னை பேஸ்ட். அவங்க வந்து ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டோட ப்ரீஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் இது கவர் பண்ணியிருக்கேன். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் கண்டுபிடிச்ச இடத்த இவங்க ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் ஃபாலோயராக போய் 2011 வந்து அதே அத்திரம்பாக்கமில் அவங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அது வந்து ஃப்ரான்ஸ்க்கு லேபுக்கெலாம் அனுப்பிச்சு அந்த விஷயம் அந்த ஆர்டிக்கல் வந்து 2011 யுஎஸ் சயின்ஸ் மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்கு, யுஎஸ்ஏ டுடேயில் வந்திருக்கு. நம்ம மீடியா தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்காங்க. அப்போவே அதை வந்து அவங்க வந்து அவங்க கண்டுபிடிச்ச, இப்போ நான் குடியம் கேஸில் வந்து அந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்தது 200,000 சொல்லி கன்க்ளூஷனில் இருந்தது, அவங்க லேட்டஸ்ட் ஸ்டடியில் வந்து 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. There are Homo erectus. There are, no, much taller than Homo sapiens. They are Homo, Hominoids and Homo erectus, not Homo sapiens at all. And the problem is, naturally, there was an article about 2-3 months back. Around Pierre Porter. There are no Foote's discoveries were about Homo sapiens also. No, there are no problem. We don't have any fossil. Iron Age, long time. So it comes from Paleolithic. Unfortunately, we couldn't get the fossils. அவன் யூஸ் பண்ண டூல்ஸ் கிடைக்கிற வழிய அவனுடைய எலும்போ பல்லோ எதுவுமே இங்கே நம்ம கிடைக்கல. அதுக்கு ரீசன் சொல்கிறாங்கன்னாக்கா அந்த ஏரியா வந்து ரெட்டிஷ் லேட்டிடிக், இந்த அயன் ரிச்சுங்கும் போது அது கரைஞ்சி மறைஞ்சி போயிடும். இட் வோன்ட் பி ப்ரிசர்வ் ப்ராப்பர்லி. அந்த அந்த பேக்ரவுண்டுங்கிறது ஜியாலஜிக்கல் பேக்ரவுண்டுங்கிறது ப்ரிசர்வ் பண்ணுற அளவுக்கு ஃபிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு கருத்து பண்ணிட்டுருக்காங்க. பெரிய கேப் வந்துருச்சா ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் இந்தியா. We were able to find 2 lakh years back. ஒரு பெருசாக கிடைக்கல 10,000 இயர்ஸ் பேக்.
கிடைக்கும் 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 எதிர்பார்க்கலாம். போக போக வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அ லாட். நிறைய பண்ண வேண்டியது இருக்குல்லீங்களா, வைகை பேங்க்லயும் காவேரி பேங்க்லயும் நிறைய கிடக்கு. நம்ம எதுவும் பண்ணாம வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், அது வேற ஸ்டேஜ். தட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் எனஃப் ஆர்&டி பர்டிகுலர்லி ஃபார் திஸ் ஆர்கியாலஜி அண்ட் டெஸ்டிங். நம்ம டாக்கிங் அபௌட் தி வர்க் 1 lakh 90 இயர்ஸ் ஆளே இல்லையா அந்த டைம்ல. தி மைக்ரேஷன் தியரிஸ் ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட். ஆ தட்ஸ் எ பிக் கேப் ஆஸ் யூ வர் ரைட்லி பாயிண்டிங் அவுட். ஹியூஜ் கேப். அப்ப என்ன ஆச்சு, இவங்க போயிட்டு அந்த ஹோமோ சீபிட் வந்து இவங்க அடிச்சிட்டானா, இவன் முடிச்சிட்டாங்களா, பின்னாடி தனியாக வந்தான் உள்ளே போனானா, இதெல்லாம் க்வெஸ்சன்ஸ் டு பி ஆன்சர். ஆக்சுவலி எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. இது இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், டாக்குமெண்ட்ரி இதை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் நிறைய ஆட் பண்ணோம். நான் இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டும் முடித்த பிற்பாடு ஒரு விஷயம் யோசித்தேன், ரெண்டு சயின்டிஸ்ட் கிட்ட பேசினேன், அது டிஎன்ஏ பேஸ்ட். இப்போ வந்து அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க நேஷனல் ஜியோக்ராஃபிக்கெலாம் ஒர்க் பண்ண ரெண்டு சயின்டிஸ்ட் கிட்ட பேசிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய பர்சனல் டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் யூஎஸ்க்கு, வரட்டும், அதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான்ருக்கேன். There has been a continuous infant human habitation or human infant occupation from 1 lakh BP to 1000 AD. So, Madhya Pradesh. It was in Bhopal, Patatla, very close to Bhopal. One by one. So we'll have one first here. இல்லை, இந்த பீரியடில் வந்து ஆர்ட் வந்து பண்ணல. ஆமாம், அவங்களுக்கு வந்து சர்வைவலே ப்ராப்ளமாக இருந்த பீரியட் அது. அதனால தான் கல் ஆயுதம் செஞ்சு வேட்டையாடுறது அது வரைக்கும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரிலாக்ஸ் ஆன பிற்பாடு தான் அந்த ராக் ஆர்ட் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு லேட்டர் இருக்குது, இந்த பீரியடில் இல்லை. ஸ்ரீகுமார் சார், ஸ்ரீகுமார் சார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த ப்ராஜெக்டில். இவர் வந்து ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலி திஸ் இஸ் அ ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் டிவைடட் இன்டு 3. பேலியோலிதிக் இஸ் 1 lakh years from present. சம்டைம் திஸ் இஸ் 2 lakhs.
And Neolithic, Mesolithic, this is a microlithic period. It is 10,000 years from present. And Neolithic is 5,000 years present. Then comes proto-historic, that is megalithic. So, based on the datas and odds, it has been arrived. And Iron Age? Iron Age is 2,000 years from present. Yes, thank you so much. டாக்குமெண்டேஷன் இல்லைங்க, புக் இருக்குது. புக் இருக்குது எங்கள் ஜிஎஸ்சி பப்ளிகேஷன்ஸ் நிறைய, நாட் அ செப்பரேட் புக் ஆன் ப்ரூஸ் ஃபுட். இவங்க சாந்தி பாப்பு ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, அதை வச்சு தான் தமிழ் நிறைய எழுதிட்டுருக்காங்க. இல்லை அது வந்து அவரோட கல்லறையில் இருக்கிற வாசகம். ஆக்சுவலி நான் கன் த்ரூ பண்ண வரைக்கும் ரிலவெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காரே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராக் ஃபார்மேஷனை பற்றி வரைஞ்சிட்டு ரெண்டு தவளைகள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படிலாம் எழுதியிருக்காரு. பர்சனல் இதை வந்து எழுதியிருக்காரு. ஈவன் ஒரு டூல் வந்து அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சதாக எழுதியிருக்காரு. மற்றபடி ப்ராப்ளம் அதை பற்றி பர்சனலாக ரொம்ப எழுதலைன்னு தான் தோணுது நான் பார்த்த டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும். பட் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அவரோட ஆசை அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இன்னும் நிறையா ஸ்டடி பண்ணணும், இன்னும் நான் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எழுதி வச்சுருக்காரு. பட் அதுதான் என்னோடய அடுத்த எஃபோர்ட் வந்து அவரோட ஃபுல் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டேட்டா கிடைக்குதோ அதை இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். தேங்க்யூ. Sir is the right person. Yeah, is that that time the strength of GSA was very very thin. GSA இன்னைக்கு வந்து 2500 ஜாலிஸ்ட் இருக்காங்க. ராபர்ஸ் ஃபுட் இருக்கும்போது 16-17 பேர் தான் இருந்தாங்க. ஆக ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. அவர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவரால் ட்ரெயின் பண்ண சொல்ல முடியாது. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஃபுட் வாஸ் நாட் வெரி வெரி ஹாப்பி இன் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தான் இப்போ கல்கட்டா தான், விளக்காரன் அங்கே தான் இருந்தது. 1851 ஆரம்பித்தாங்க ஜிஎஸ்ஐ. 58 சார் வந்தாங்க, செகண்ட் பேட்ச் இவர். ஃபஸ்ட் பேட்ச் தாமஸ் ஓல்டேம் அண்ட் ஹிஸ் டீம் ஆஃப் பீப்புள். 8 பேர் வந்தான், அது 4 பேர் போயிட்டான். ரீசன் பீயிங், நீங்கள் காட்டுக்கு போனீங்கன்னாக்கா இன்றைக்கும் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் 30 இயர்ஸ் பேக் இன் சத்தீஸ்கட் அண்ட் பீகார் ஏரியா, குடிக்க தண்ணி கிடைக்காது, கொசு கொல்லும். நீங்கள் சொல்ல ஜங்கிள் ஃபீவர்லாம் வந்தாலும் வரலாம், பாம்பும் தேலும் பள்ளியும் ஆட்டோமேட்டிக் டென்ட்டுக்குள்ளே வரும், ஒன்று நீங்கள் இந்த கெமிக்கல்லாம் போட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது. ஸோ லைஃப் வாஸ் வெரி டஃப். அதனால் நிறைய பேர் வரல, வந்தவன் போயிட்டான். பிரசன்சி காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிட்டான், இல்லாட்டி ஏதாவது வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டான். ஸோ நோபடி ஸ்டேட் இன் ஜிஎஸ்ஐ. 8 பேர் வந்து 4 பேர் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஃபுட் இவெல்லாம் வந்தாங்க. ஒருத்தர் கனடியும் வரா செத்து போயிட்டான், சவுத் இந்தியாவுக்கு வந்தவன். அகைன் ஜங்கிள் ஃபீவர். ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து ஜிஎஸ்ஐக்கு முன்னாடியே இந்த பல்லக்கு இல்லை பலன் குயின் அதிலே செத்து போயிட்டான். சேர்ந்து சேர்ந்தப்பறம் மறுநாள் இவனையும் தெரிஞ்சு செத்து செத்து பண்ண விஷயமே. இன்னொருத்தர் எலிஃபண்ட் மேலே செத்து போயிட்டு கீழே வந்தான். இதுபோல் நிறைய ட்ராஜடி இருக்குது. அதனால் ப்ரூஸ் ஃபுட் சாரால் ட்ரைனிங் பண்ண ஆளுங்க அதிகம் கிடையாது. பட் அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஜிஎஸ்ஏ ஸ்டார்டட் பிகேம் வெரி ஹியூஜ் அண்ட் ஒன்லி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்புறம் மின்டல் வெல்த், அதனுடைய எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்து தான் பெருசாக இருந்தது. அந்த சமயத்தில் ரொம்ப சின்ன டிபார்ட்மெண்ட் தான். அவர் 14-17 பேர் இருந்தாங்க மொத்தமே. அதில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் பிரசிடென்சி, நார்தர்ன் ப்ராவின்ஸ் சொல்லிட்டு பிரிச்சு போட்டதில் ஒரு ப்ராவின்ஸ் 4 பேர் தான் வந்தான். அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. சத்தீஸ்கர் வந்து பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் சார். Those rocks I have not seen in my own place, South Africa.
இல்லை சார், நானும் அது பக்கத்து ஊர் தான். நான் சேலம் பக்கம் தலைவாசல், சேலத்துக்கு முன்னாலே. எனக்கே தெரியும் தியாகதுர்கம், இளவாசனூர் கோட்டை. இதை நான் சோர்ஸ் பண்ணி கிடச்சி இதை டாக்குமெண்ட் பண்ணதே பெரிய விஷயம். அவர் வந்து அப்போ வரைஞ்சிட்டாரு 100 வருஷம் முன்னால். நான் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹெரிட்டேஜ் வாலண்டியர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பி அதை சோர்ஸ் பண்ணி அதை ரியலாக தான் ஷூட் பண்ணியிருக்கேன். வேணால் ஒர்க்கிங் ஸ்டைல் கூட இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இல்லை இது இது இல்லை, அவர் பண்ணதும் உண்மை தான், அது ஒரிஜினல் ட்ராயிங். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்த லொக்கேட் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆ, இன்றைக்கும் அப்படியே தான் சார் இருக்குது. இப்போ என்னோடய அடுத்த டாக்குமெண்ட்ரிலையும் அது ஒரு பாயிண்ட்டாக தான் வைக்க போகிறேன். அவர் வாழ்ந்த வீடை வந்து கவர்மெண்ட் எடுத்து, அது நியர்பை தான் சார், அந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சிலேருந்து நியர்பை தான். எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியல. இன்னமும் வந்து அதுதான் 3 லெவல் மாதிரி மாறி, ஓனர்ஸ் மாறி, இப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் கிட்டே வந்து சோசியல் ஒர்க்குக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்குது, கான்டாக்ட்ஸ் எல்லாம். தேங்க்யூ. இந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் பற்றி வந்து என்னுடைய பர்சனல் குறிப்புகள், 4 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஏற்காடுக்கு நான் ஒரு வெக்கேஷனுக்காக போனேன். ஏற்காடு போகும்போது எதுக்காக செலக்ட் பண்ணோம்னா, இங்கே வந்து எதுவும் ஆர்கியலாஜிக்கல் சைட் எதுவும் கிடையாது, கோவில்கள் கிடையாது, மசூதிகள் கிடையாது. ஆனால் அங்கே போனப்புறம் தான் தெரிஞ்சது, ஞாபகம் வந்தது எனக்கு, இங்கே இந்த பீட்டர் பெர்சிவல் அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்கே அவருடைய கிரேவ் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது, அவர் நினைவுக்கு வந்தது. ஆக்சுவலாக வந்து நம்ம ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வந்து பீட்டர் பெர்சிவல்னு ஒரு பெரிய தமிழ் ஸ்காலர், அவர் வந்து பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அப்புறம் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் வந்து தினவர்த்தமணி அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் ரன் பண்ணியிருக்கார் அவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழில் வந்து இந்த பழமொழிகள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தொகுத்து வந்து புத்தகமாக வெளியிட்ருக்காரு. இன்சிடென்டலி அவர் மயிலாப்பூர் வாசி, அவர் லிட்டில் பூன் அப்படிங்கிறது அவருடைய வீட்டுடைய பேர். இவருடைய பெட்டர் பெர்சிவலுடைய முதல் மாப்பிள்ளை, அதாவது அவருடைய பொண்ணை தான் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வந்து கல்யாணம் பண்ணிட்டார், அவருடைய முதல் மனைவி. ஆனால் 4 குழந்தைகளுக்கு அப்புறம் அந்த மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போன அப்புறமும் கூட ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டும் பீட்டர் பெர்சிவலும் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களுடைய வந்து உறவை வந்து இது பண்ணி நடத்தின்னு வந்துட்டுருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தா பீட்டர் பெர்சிவலுடைய அவருடைய வில்லுடைய எக்ஸிக்யூட்டர் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். பீட்டர் பெர்சிவலுடைய வில்லுடைய எக்ஸிக்யூட்டர் வந்து, ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டர் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டு. ஸோ அப்படின்னா பார்த்துங்க, அவங்களுக்கு இருந்த ரெண்டு, அவங்க ரெண்டு பேருக்கு இருந்த உறவு பார்த்துங்க எப்படி எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு. அண்ட் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வந்து இவர் காமிச்சது அவருடைய கல்லறையை மட்டும்தான் காமிச்சார். ஆனால் வந்து நான் பக்கத்தில் வந்து பீட்டர் பெர்சிவலுடைய கல்லறையும் நான் பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் சர்ச். ஸோ இது வந்து நீங்கள் இந்த சர்ச்சுக்கு உள்ளே நுழைஞ்ச வந்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில், அதாவது சவுத் சைடில் வந்து இவங்களோட கல்லறைகள் வந்து வரிசையாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் சைடில் வந்து நம்ம ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டுடைய கல்லறையும், ஈஸ்டர்ன் சைடில் பீட்டர் பெர்சிவலுடைய கல்லறையும் இருக்குது. நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது சொன்னேன் இல்லையா, நம்ம திடீர்னு ஞாபகம் வந்தது, இங்கே தான் வந்து பீட்டர் பெர்சிவல் வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, என்ன வந்து பண்ணேன், என்னோடய ஃபேமிலியை ரெக்வஸ்ட் பண்ணேன், இது ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த கல்லறையை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனேன் நான். ஆனால் அது போன சமயம் வந்து சாயங்காலம் கிட்டத்தட்ட 5:30 அந்த சர்ச்சில் யாருமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கருப்பு நாயை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. என்னோடய மனைவி வந்து வாசலேன்னு சொல்லியிருந்தாங்க, தயவுசெய்து உள்ளே போகாத உள்ளே போகாத அப்படின்னு. ஆனால் வந்து ஏகப்பட்ட கலரைகள் அங்கே போய் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நம்போ. அப்புறம் என்னாச்சு, சரி நான் விட்டுட்டேன், நான் இதுக்கு மேலே வந்து தேடுறது அர்த்தம் இல்லை அப்படின்னு, நானும் ஒரு கல்லறி ஆகிடுவோன்னு பயம் எனக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலம்பரம் என்ன பண்ணேன், நான் வந்து டிஎஸ் சுப்ரமணியம் இருக்கல ஃப்ரண்ட்லைன் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுந்தார், அதில் வந்து அவருடைய கல்லறைய ஃபோட்டோ இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள விதவிதமான கிராசஸ் இருக்குது. இவங்க கல்லறையில் பார்த்தீங்கன்னா கெல்டிக் கிராஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்து லாட்டின் கிராஸில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அதான் வந்து கெல்டிக் கிராஸ் அது. ஸோ அந்த ஃபோட்டோவை வச்சு நான் என்ன பண்ணேன், நான் வந்து
I was able to identify their graves actually. So I was very thrilled, but not my family in fact. Okay. So அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டர் பஸ்களோட வீடு வந்து லிட்டில் பூன் அப்படின்னு சொல்லி லஸ்ஸில் வந்து இருந்ததாக வந்து இது இருக்குது, எழுதியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு தெரியாத வந்து அந்த லிட்டில் பூன் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் ஸ்ரீராம்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், உங்களுக்கு தெரியுமான்னு அப்படின்னு கேட்டு பார்த்தேன், அவருக்கும் தெரியலன்னு சொன்னார். ஸோ ஒரு வந்து நான் கல்லறியை தேடின மாதிரி இந்த லிட்டில் பூனையும் நானும் ராமேஷ் சந்திராவும் தேடலான் இருக்கோம் நாங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்டினுடைய ரொம்ப சிறிய அன்பளிப்பு. தேங்க்யூ. அடுத்த மாதம் இதே முதல் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திப்போம்.